வணக்கம். நான் உங்க முகேஷ். சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் ரெசிடென்சியல் ஸ்கூல் சிவ சங்கர் பாபா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த வீடியோல போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை வச்சு பாத்துக்கோங்க. அதுல வந்து ஏற்கனவே இந்த சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இதுக்குள்ள வந்து என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, என்னென்ன எவிடன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த குழந்தைங்க எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள், ஸோ அதை பத்தி வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அதே ஒரு விஷயம் தான், அதுக்கான ஆடியோ. ஸோ அந்த ஆடியோஸ் எல்லாம் வந்து லீக் ஆயிருக்கு. அந்த ஆடியோஸ்ல என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிற அந்த ஆடியோ தான் வந்து இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஃபுல்லா வந்து அந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன பார்த்திருக்காங்க, இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை புட்டு புட்டு வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து போலீஸ் எவிடன்ஸா வந்து கிடைச்ச ஒரு விஷயங்கள். ஸோ இதைத்தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு வந்து இந்த ஒரு நபர், ஸோ இன்னைக்கு 11ஆம் தேதி இன்னைக்கு வந்து அவருக்கு கோர்ட்ல ஆஜராகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆஜர் ஆனாரா என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் தெரியல. அது பத்தி தகவல் கிடைச்சுனா வந்து கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த ஆடியோஸ் எல்லாம் ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு இந்த நபருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கறத வந்து நான் கமெண்ட்ல தெரிஞ்சுக்குவேன். அது இப்ப ஆடியோவை பாருங்க. படிக்கிறது அதுவும் இல்லாம, நான் ஒரு தடவை பாத்திருக்கேன் என்னன்னா, ஒரு பொண்ணு அந்த மாதிரி டிஷர்ட் போட்டு நின்றுச்சு, டிஷர்ட் நல்லா இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த டிஷர்ட் அப்படியே இழுத்து உள்ள எட்டி பார்த்தான் அந்த ஆளு. அதெல்லாம் நான் ஒரு தடவை நோட் பண்ணேன். அதெல்லாம் பார்த்துட்டு தான், ஐயோ என்ன இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கப்புறமா போறதே கிடையாது. அந்த ஸ்கூல்ல படிக்க நாங்கள் ஜாயின் பண்ண உடனே ஒரு சிலர்லாம் தான் அங்கே டிஓடிஸாக இருப்பாங்க, ஒரு சிலர் நார்மலாக எங்களை மாதிரி படிக்க வரவங்க இருப்பாங்க. அப்படி படிக்க வரவங்களில் நிறைய பேர் எங்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் நடக்கும், அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லிட்டதால நாங்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கிட்டோம். நானும் அங்கே படித்தப்ப இதெல்லாம் பார்த்துருக்கேன். யாரெல்லாம் போனாங்க வந்தாங்க எல்லாமும் எங்களுக்கு ஒரு சிலர் மூலயமா இன்ஃபர்மேஷன்லாம் வரும். இதெல்லாமே எங்கள் கண்ணெதிர்ப்பு நடந்துச்சு, ஆனால் படிக்கிறப்ப எங்களால் எதுவுமே சொல்ல முடியல. அதனால் நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லிக்கல, எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட நாங்கள் சொல்லலை. ஏன்னா அப்போ அந்த ஸ்கூலில் என்ன மாதிரி நடக்கும்னா இது வரைக்கும் சொன்னவங்க மாதிரி தான், எதுனாலும் ஏதாவது நம்ம ஸ்கூலுக்கு அப்போஸாக பண்ணுறோமோ, பாபாவுக்கு அப்போஸாக பண்ணுறோமோ, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிசி கொடுக்கறது, இந்த மாதிரி. அப்போ அந்த அந்த ஸ்டூடெண்ட்டே வந்து கார்னர் பண்ணிடுவாங்க, எதுக்குனாலும் கூப்பிட்டு வச்சு திட்டுறது, அந்த மாதிரி அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிரும். இதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணதால நாங்கள் அதை ஒன்றும் பெருசாகவே காமிச்சிக்கிறது கிடையாது. அந்த ஆள் மீட் பண்ணதா போயிட்டு இருக்கேன் நான், ஸோ கிட்ட போகிற அந்த ஆள் ஹக் பண்ணுறதுக்கு அவங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் இட், ஐ வாஸ் நாட் கம்ஃபர்ட். நான் மூவ் பண்ணிட்டேன், என் கிட்ட முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணேன். முத்தம் என்னோட கன்சென்ட் இல்லாமல் எனக்கு வந்து முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணார். நான் வந்து சுதாரிச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு, ஓகே பாபா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு பதறி அடிச்சு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. டக்கு அதாவது நான் பயந்துட்டேன்றதும் இருக்கேன், அவரோட செய்ய நான் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்றது வந்து அவர் வந்து உணர்ற மாதிரி நான் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டேன் இனியும் மீறி. ஸோ உடனே நான் என்னன்னா ஒரு மாதிரி பதறிடுச்சுல, ஸோ உடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவர் வந்து புருஷன் ஒண்ணு விட்டு மொத்தமா கிளம்பிடுவான் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு கிளாஸ் எடுத்த ஒரு மேக்ஸ் டீச்சர் கூட வந்தாங்க, அவங்க டிவோட்டிலாம் கிடையாது, நார்மலா ஹையர் பண்ணி வந்தவங்க தான். அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் 3 மாசம் இருந்திருப்பாங்க. அந்த கொஞ்ச நாள் இருந்த உடனே அவங்களும் பேப்பர் போட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது, பாபா அவங்ககிட்டையும் கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காரு, அதனால தான் அவங்க வேலையை விட்டு போயாச்சு. அவங்க கூட இருந்த இன்னொரு ஃப்ரெண்டும் கொஞ்ச மாதம் இருந்தாங்க, அவங்களும் அதுக்கப்புறம் வேலையை விட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி வந்து எங்கள் என்கேஜ்மெண்ட்டு அப்புறமா எங்கள் சிவசங்கர் பாபா வந்து என்னுடைய அப்போது உத்திக்கிட்ட நீ கல்யாணம் பண்ணுற பொண்ணு கூட்டிகிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய உத்தி வந்து என் பேரண்ட்ஸ் கிட்டே சொன்னபோது என் பேரண்ட்ஸ் வந்து தனியாக எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி அனுப்பி வைக்கிறது, ரொம்ப தூரம் சம்ரக்ஷணம் வந்து எங்கேயும் இருக்குது, கேளம்பாக்கம் ரொம்ப அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டி, அவங்களெல்லாம் அனுப்ப முடியாது, நாங்களும் கூட வரோம்ப்பா அப்படின்ட்டு
என்னோட பேரண்ட்ஸும் கூட வந்தாங்க. நாங்கள் அந்த சம்ரக்ஷணாக்குள்ளே போகும்போது வந்து என்னோடய உப்பி வந்து தனியாக என்னை கூப்பிட்டு போய் சொன்னார், அதாவது பாபா வந்து கடவுள் மாதிரி, அவர் ஹக் பண்ணுறாருன்னா அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு. எனக்கு செம்ம ஷாக்கு, என்னடா நம்ம கட்டிக்க போகிறோம் எவனோ நம்மளை கட்டி பிடிப்பான்னு சொல்கிறாரே அப்படின்ட்டு. அவர் ரியாக்ஷன் பார்த்துட்டு கோபம் பட்டு மூஞ்சி கட்ச மாதிரிலாம் பேசுகிறாங்க, அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 70 இயர்ஸு, என் அப்பா வயசடி, அதனால் நீ எதுவும் ஹார்ஷாக ரியாக்ட் பண்ணிடாத, அதுக்கு தான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். ஃபவுண்டர் மிஸ்டர் சிவசங்கர் பாபா அவர் தான் இதில் வந்து இதை பண்ணிட்டுருக்காரு. ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, 2 டிகேடாக நடந்துகிட்ருக்கு. சின்ன பசங்க, சின்ன சின்ன பொண்ணுங்களை வந்து இவரோட லவுஞ்ச், அதாவது இவரோட இவர் தந்திருக்கிற இவரோட அந்த பங்களா ரோடவா இட்ஸ் அந்த இடத்துக்கு வந்து கேர்ள்ஸை கூப்பிட்டுட்டு, அண்ட் ஆல்கஹால், நிறைய ஆல்கஹால், கிஃப்ட், சாக்லேட் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவார், ஃபோர்ஸ் பண்ணுவார் பசங்களை அது மாதிரி செக்ஸ் வச்சுக்கணும். அவர் தான் வந்து லார்ட் கிருஷ்ணா, அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கோபிகாஸ், அண்ட் இந்த பர்த் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா இவர் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டால் தான் நடக்கும் அப்படின்னு. அண்ட் இது வந்து நம்ம கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு கோல்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஃப்ரம் த அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் அண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஹிம்செல் கிட்டேருந்தே நம்மளுக்கு வரும். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளால் அந்த ஸ்கூலில் தாக்க பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். அண்ட் நம்மளை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒரு போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 10 டேஸ் பிஃபோர் போர்டு எக்ஸாம் முன்னாடி இல்லை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இமோஷ்னலாக வந்து அந்த சின்ன பொண்ணுங்க அந்த ஏஜில் வந்து நம்ம ரொம்ப வல்னரபுளாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்கிற டீச்சர்ஸே அந்த டைமில் வந்து இதுதான் சரி இவர் கூட நம்ம பண்ணணும் அப்படின்னு அவங்களே நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து இவர் ரொம்ப தப்பு தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுவார். இன்அப்ரோப்ரியேட் ஹக்ஸு, டபுள் மீனிங் ஜோக்ஸு, கிஸ் பண்ணுறது, எக்ஸாமுக்கு முன்னாடி கிஸ் பண்ணுறது, சில விஷயங்கள்லாம் வந்து வர்ணிக்கவே முடியாது, வேர்ட்ஸில் என்னால் சொல்ல முடியல சத்தியமாக. இதை பற்றி பேசின பசங்களை வந்து வெளியில் அமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த செக்ஷுவல், இது வந்து செக்ஷுவல் அசால்ட் கிடையாது, இது அதுக்கும் மேலே இவர் ஃபோர்ஸ் பண்ணுறாரு செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு, குரூப் செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு சொல்லுவார். அண்ட் பாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் என்னைக்காச்சும் ஸ்கூலை விசிட் பண்ணோம் அப்படின்னு வந்தால் கூட அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வர சொல்வார். காலேஜ்லேருந்து மற்ற யூனிவர்சிட்டிஸ்லேருந்து கூட்டிகிட்டு வர சொல்வார், செக்ஸ் ஃபெஸ்ட் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து எந்த வகையில் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கனெக்டட்னு எனக்கு சத்தியமாக புரியல. அண்ட் மோஸ்ட் டிஸ்கஸ்டிங் பார்ன் வீடியோஸ் எல்லாம் பார்க்க வச்சு ஃபோர்ஸ் பண்ணுவார். எப்போதுமே ஒரு வலி இருந்தே இருந்துச்சு. நான் ஃபீஸ் கேட்டோம் கொடுத்தோம், இவனோட எவ்வளோ தப்புங்க இருக்கு, எங்க போயும் ஒரு ஹியூமன் வந்து இப்படி ஜெயிக்க முடியுமா, இல்லாதப்பட்டவங்க இங்க வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ இந்த நியூஸ் எல்லாம் வரும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேர்ள்ஸ் எல்லாம் ஹக் பண்ணி கிஸ் பண்ணி ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அனுப்புவான். நான் வந்து எனக்கு இது ரொம்பவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படி பண்ணுவான்னா, இது நான் அடிக்கடிக்கும் அந்த ஸ்டார்டிங்ல போனதுனால எப்படி பண்ணுவான்னா, ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு பக்கத்துல உட்கார வச்சுன்னா அவளை இது பண்ணுவான். அப்ப இந்த பொண்ணோட ஃபேஸே மாறிடும், பாபா என்ன விட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்ட்டு. அப்ப அந்த பொண்ணையும் விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு வச்சு அவன் மடியில உட்கார வச்சுக்குவான். அவன் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும்னு இது நான் என் கண்ணால பாத்துருக்குற. அப்புறம் அந்த பொண்ணை மடியில உட்கார வச்சுருந்தா அப்ப இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும், அந்த பொண்ணை மடியில உட்கார வச்சுக்கணும், அப்ப நாங்க பேட் கேர்ள்ஸோ, அந்த பொண்ணா ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு அவன் சொன்னதுக்கெல்லாம் கேட்கறதுக்கான ட்ரிக்கே இப்படிதான் அவன் பண்ணது. ஆனா எங்கனால அப்போ வாய் திறக்கவே முடியல. இப்போ இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே நான் அதான் சொன்னேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து எவ்வளவு முடியுதோ இதுக்காக இது ஒர்க் பண்ணுங்கன்ட்டு. ஆக்சுவலி எல்லாம் அந்த பேட்சவங்க தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கிறவங்க, இன்னும் சில ஃபேமிலிஸ் இருக்கு வந்து நிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருக்காங்க அந்த ஸ்கூல் குழந்தைங்க வந்து இப்படிதான் மேனிபுலேட் பண்ணிருந்து கேர்ள்ஸ், நீ உன்னோட அவ பெட்டரு அவளோட அவ பெட்டருன்னு சொல்லிட்டு. இது ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட குழந்தைங்க சொல்ல முடியாத ஒரே காரணம் என்னன்னா, அவன் பேரண்ட்ஸ் முன்னாடி அப்படி செய்யும்போது பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அந்த ஆள் வயசானவரு, அவர் வந்து பசங்க ஹக் பண்ணும்போது அது தப்பா இல்ல, ஒரு அப்பாவா இல்ல தாத்தா ஃபிகரா அப்படிதான் நினைச்சுதான் பேரண்ட்ஸ்
சும்மா இருக்கும்போது குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க, பேரண்ட்ஸே எதுவும் சொல்லல, நாங்க இதை போய் எப்படி தப்பா போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுன்னு சொல்றதுனாலே நிறைய பொண்ணுங்க வாய் சுருக்காம ஆயிட்டாங்க. பொண்ணுன்னு கூட பார்க்காம ஓப்பன் மைக்ல ஒரு 150-170 பேர் இருக்காங்க அவங்க மத்தியில. அது வந்து என்னன்னா ஸ்கூல் குழந்தைங்க அடலசென்ட் சில்ட்ரன் எல்லாருமே இருக்கும்போது இந்த ஆள் வந்து சொன்னது என்னன்னா, ஓ எல்லாம் பண்ணிட்டீங்க போல, பின் எல்லாம் பண்ணிட்டீங்க, அதான் இவ இப்படி ஆகிட்டா, இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்திருக்கலாம்ல, அதுக்குள்ள வயிறு வீங்கணுமா, என்ஜாய் பண்ணி சலிக்கிற வரைக்கும் பண்ண வேண்டித்தானே, கல்யாணம் ஆகி 2 மாசத்துல ஆகிட்டோம், அப்புறம் புருஷன் உன்னை விட்டு வேற தேடி தான் போவான் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாங்க. அதான் இது எப்படின்னா சஜஸ்ட் பண்றாங்க, அவரே வந்து சஜஸ்ட் பண்ற பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி இருந்தது. ஏ அவ தான் பிரெக்னென்ட் ஆகிட்டா, நீ வேற எங்கேயா போய் தேடி போடா அப்படின்றது ரொம்ப கொச்சையா இருந்துச்சு. ஓப்பன் மைக்ல பேரு முன்னாடி பேசக்கூடிய வார்த்தைகள் இல்லை இதெல்லாம் வந்து. இது வந்து அவங்க ரொம்ப அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப காமனான ஒரு திங்கா தெரியுது. கணவரை பத்தி என்கிட்டயே வந்து, அதாவது என் கணவர் வந்து அதர் ஸ்டேட்ல போய் ஒர்க் பண்ற ஆளுங்க, அவர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வேறு ஊருக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார், அந்த ஊரில் ஒர்க் பண்ணுவாருங்க வருவார் அந்த மாதிரி. உன் புருஷன் ஜாடையில் எவ்வளோ பேர் தெரியுமா அந்த ஊரில் சுற்றுறாங்க அப்படின்னு கேட்டார். விட்டு விட்டு போயிடுறான்ல உன்னை, ஏன் புரியுதா அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து நம்ம வந்து சந்தேகப்படக்கூடாது புருஷன் என்னதான், ஆனால் இது வந்து சட்டுன்னு ஒரு செகண்ட் யோசிக்கும் போது எப்படிங்க தோணும், இந்த ஆள் தான் வந்து இவங்க உலகமே அப்படின்னு இந்த குடும்பமே சொல்லிட்டு சுத்துது. இந்த ஆள் வந்து என்கிட்ட இப்படி வந்து என்னோட கணவரை பத்தி என்கிட்ட வந்து அவதூறா பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. என்ன ரியாக்ட் பண்றேன்னே தெரியல. அதாவது கணவன் மனைவி கிட்ட வந்து இந்த பிரிவு ஏற்படுத்தும் முயற்சியை வந்து அவர் வந்து பண்றது வந்து நான் உணர்ந்தேன். இந்த புருஷன்கிட்ட பொண்டாட்டி பத்தி தப்பா சொல்றது, பொண்டாட்டி கிட்ட புருஷனை பத்தி தப்பா சொல்றது, இதுல பண்ணிருக்காரு. கோயில் ஒரு ஸ்கூல் சொன்னாங்க, நாங்களாம் வந்து சாமி கும்பிட்டுக்கும் இங்க வரோம், நம்மளுக்கெல்லாம் வந்து நல்லா சொல்றாருன்னு நினைச்சு நாங்க வந்து நின்றோம். ஏன்னா அவர் வந்து 8வது படிக்கிற 9வது படிக்கிற பசங்க கூட எல்லாம் தவறா நடந்துக்கிறான்னு சொல்லும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுங்க. என் குடும்ப வச்சு நான் சொல்லையில அதிகப்படுத்துக்கு நான் விரும்பலைங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, தயவு செஞ்சு விட்டுருங்க, தண்டனை கொடுங்க அந்த அளவுக்குலாம். இப்பதான் வந்து இந்த மாதிரி நெசை விஷயங்கள்லாம் வெளியே வந்து எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நான் சந்தோஷப்படுறேன். எல்லா தொலைக்காட்சிகளும் வந்து இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லும் போது நான் சந்தோஷப்படுறேன். எல்லாமே வெளிப்படையா சொல்லுவேங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுத்தா நான் எல்லாமே வெளிப்படையா சொல்லுவேங்க. இதோட பிடிச்சிருங்க, மன்னிச்சுங்க, எனக்கு இதுதான் தெம்பு இல்லைங்க, வாழ்க்கையை வெறுத்து போச்சுங்க.